ஸோ ஹாய் நண்பனான உங்கள் ரேஜர், இது உங்கள் லேர்ன் வித் ரேஜர் சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே சூப்பரான ஸ்க்ராச் பண்ணி மணி ஏர்ன் பண்ணுற மாதிரி அப்ளிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து ஃபஸ்ட் டைம் பார்த்து வந்து ஸ்க்ராச் பண்ணேன், எனக்கு ஒரு 10 ரூபா கிடச்சிது. அந்த 10 ரூபாயை பார்த்தீங்கன்னா வந்து அப்போவே பார்த்தீங்கன்னா வந்து பேடிஎம் நம்பரை வந்து என்டர் பண்ணி அப்பயே வந்து பேடிஎம் வித்ரா பண்ணிட்டேன். பேமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா வந்து இன்ஸ்டண்ட்டாக சென்ட் பண்ணிட்டாங்க, எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. நீங்கள் ஒரு ஒரு ஸ்க்ராச் பண்ணக்குள்ளே உங்களுக்கு ஒரு ஒரு அமௌண்ட் தருவாங்களா. ஸோ நீங்கள் அந்த அமௌண்ட் எல்லாத்தையும் அப்பப்போ பார்த்தீங்கன்னா வந்து வித்ரா பண்ணிக்க முடியும், எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணலாம், வித்ரா பண்ண தேவையில்லை. இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் என்ன அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா வந்து எந்த ஒரு வித்ரா லிமிட்டும் கிடையாது. நீங்கள் அப்பப்போ ஸ்க்ராச் பண்ணுற அமௌண்ட்டில் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குதோ அது அப்படியே வந்து வித்ரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷனை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடைல் ரிவ்யூ இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருப்பேன். வீடியோ மட்டும் வாட்ச் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நான் சொல்லக்கூடிய விஷயங்களும் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே பொறுத்த மாதிரி நம்ம சேனலில் புதிய வராங்கன்னா இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம், மறக்காமல் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சைடில் பார்த்தீங்கன்னா பெல் ஐக்கன் கூட ஷோ ஆகும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி ஆலில் போட்டிங்கன்னா நம்ம சேனலேருந்து எந்த ஒரு வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்லேயே சென்ட் ஆகிடும். ஓகே, நம்ம நம்ம எந்த ஒரு ஈனிங் அப்ளிகேஷன் ஒர்க் பண்ணாலும் சரி, அதில் நம்ம பேமெண்ட் சென்ட் பண்ணாலும் சரி, இந்த மாதிரி எந்த ஒரு டீட்டெயில் இருந்தாலும் நம்ம டெலகிராம் சேனலில் டெய்லி அப்டேட் பண்ணிட்டு வந்துருக்கோம். நீங்களும் ஜாயின் பண்ணாமல் வந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என் டெலகிராம் சேனல் லிங்க் கொடுக்குறேன், லிங்க்கை கிளிக் பண்ணி மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஓகே, நம்ம இந்த வெப்சைட் லிங்க் பண்ண டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட்டாக தான் இருக்குது, அப்ளிகேஷனாக இல்லை, மாற்றி சொல்லிவிட்டு ஆரம்பத்தில். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட்டு, இந்த வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், லிங்க்கை கிளிக் பண்ண நேராக இங்கே வந்துருவீங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ண சொல்லியிருப்பாங்க, இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். ஸோ மொபைல் நம்பரை வந்து என்டர் பண்ணிட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து என்டர் லாஞ்சர் ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் என்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க, அந்த ஓடிபி வந்து கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா வெரிஃபை ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி வெரிஃபை பண்ணுங்கள். வெரிஃபை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ராச் கார்டு கொடுப்பாங்க, அது பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா லாக்அவுட்னு சொல்லியிருக்கோம். கீழே பார்த்தீங்கன்னா வந்து கிளைமேட் நவுன் ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணால் ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் ஃபுல் நேம் என்டர் பண்ண சொல்கிறாங்க, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் இமெயில் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. சென்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அன்லாக் ரிவார்டு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணால் போதும், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இப்படி தான் ஷோ ஆகும், உங்களோட ஸ்க்ராச் கார்டு பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஸ்க்ராச் பண்ணிக்கலாம். ஸ்க்ராச் பண்ணதில் எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10 ரூபா கிடச்சிது. கீழே பார்த்தீங்கன்னா வந்து என்னோடய யூபி ஐடி வந்து என்டர் பண்ண சொன்னாங்க, நான் பார்த்தீங்கன்னா வந்து யூபிஐடி வந்து என்டர் பண்ணிட்டு ஜஸ்ட் கண்டினியூன் ஆப்ஷன் அப்படியே கிளிக் பண்ணேன். கிளிக் பண்ண உடனே எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10 ரூபா கொடுத்தாங்க, அந்த 10 ரூபாயை பார்த்தீங்கன்னா வந்து இன்ஸ்டன்ட்டாக வந்து என்னோடய பேடிஎம் வேலெட்டுக்கும் சென்ட் பண்ணிட்டாங்க, உங்களுக்கு வந்து ஷோ பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஓகேன்பா, அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து பேடிஎம் வேலெட் அப்படி நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா எந்த ஸ்க்ரீன்ஷாட்டும் கிடையாது, லைவாக தான் ஷோ பண்ணுறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 10 ரூபா சென்ட் பண்ணிடுறாங்க, ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா வந்து நேற்று நடந்தது, நான் நேற்று தான் பார்த்தீங்கன்னா வந்து இதை வந்து வித்ரா பண்ணேன். நேற்றே பார்த்தீங்கன்னா வந்து பேமெண்ட் சென்ட் பண்ணுறாங்க, பக்காவாக சென்ட் பண்ணுறாங்க, ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இப்படி நான் உடனே இப்படி என்டர் பண்ணேன், யூபிஐடி என்டர் பண்ணி ஜஸ்ட் வந்து கண்டினியூட் ஆப்ஷன் கிளிக் பண்ணேன். அது பார்த்தீங்கன்னா எனக்கு சொன்னது பார்த்தீங்கன்னா வந்து 7 நாளுக்குள்ளே சென்ட் பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. நான் யூபிஐடி உடனே யோசிச்சு பார்த்தேன், உடனே எப்படி பார்த்தீங்கன்னா யூபிஐலாம் வந்து உடனே சென்ட் பண்ணுவாங்க. ஸோ உடனே வந்து என்னோடய பேடிஎம் வேலெட் வந்து செக் பண்ணி பார்க்குறேன், உடனே சென்ட் பண்ணிட்டாங்க, உங்களுக்கு லைவாக கூட நான் வந்து வித்ரா பண்ணி காட்டுறேன், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா நேராக அந்த வெப்சைட்டில் போயிடலாம். ஓகேவா? ஸோ நான் உங்களுக்கு நிறைய விஷயம் சொல்ல வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறதில்ல. ஓகேன்னா இந்த வெப்சைட்டில் வந்தாச்சு, இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து பெருசாக எதுவும் சொல்கிற அளவுக்குலாம் இருக்காது, எல்லாமே வந்து சிம்பிளான ஒரு இன்டர்ஃபேஸ் தான். நேராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ராச் கார்டு தான் இருக்கும். ஸோ என்கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 27 ஸ்க்ராச் கார்டு இருக்குது, நான் 27 பேரை வந்து ரெஃபர் பண்ணியிருக்கேன், அதனால் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு 27 ஸ்க்ராச் கார்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 10 ரூபா வந்து வித்ரா பண்ணியிருக்கேன், ஒரு ஸ்க்ராச் பண்ணி நான் உங்களுக்கு வந்து ஸ்க்ராச் கார்டையும் ஷோ பண்ணுறேன். ஸ்க்ரீன்ஷாட்டாக தான் காட்டியிருப்பேன், அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லைவாகவே காட்டுறீங்க, 14 நான் 10 ரூபா வித்ரா பண்ணியிருக்கேன், அது வந்து ப்ராசஸும் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து ஸ்க்ராச் கார்டு அதிகமாக ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும், இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். உங்களோட ரெஃபர் லிங்க் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது, இது அப்படியே நீங்கள் நேராக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த வெப்சைட்டில் வந்து லாகின் பண்ணாங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரெஃபருக்கு ஒரு ஒரு ஸ்க்ராச் கார்டு கிடைக்கும். அப்படி இல்லை எனக்கு வந்து ஸ்க்ராச் பண்ணுறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது பார்த்தீங்கன்னா வந்து குரோமில் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ குரோம்லேயே பார்த்தீங்கன்னா வந்து இக்னோட்டர் டேப் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஐலாண்ட் மாரி தனியாகவே இருக்கும், எதோடய கனெக்ட் ஆகிருக்காது. ஸோ நீங்கள் அது உள்ளே போய்ட்டு உங்கள் வீட்டில் இருக்க மொபைல் வேறு ஏதாவது மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா வந்து என்டர் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு இதுவும் பார்த்தா உங்களோட ரெஃபர் லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லிங்க்கை ஷேர் பண்ணி ஒரு ஒரு மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு ரெஃபருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு ஸ்க்ராச் கார்டு வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து அதில் என்னால் ஷோ பண்ண முடியாது, இக்னைட்டர் டேபில் போய்ட்டு நம்மளால் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ண முடியாது, ஃபுல்லாக பிளாக்காக இருக்கும். ஸோ அதுக்காக தான் வாயால் சொல்கிறேன், எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்க ஒரு பெஸ்ட்டான ட்ரிக் தான் அது. ஸோ நான் பார்த்தீங்கன்னா வந்து என்கிட்ட இருக்க ஸ்க்ராச் உங்களுக்கு ஸ்க்ராச் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட் இப்போ நான் வந்து ஒரு ஸ்க்ராச் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து கிளிக் பண்ணிட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெண்டு வகையில் ரிவார்டு கிடைக்கும், ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து ரேங்க் அதிகமாகவும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து மணி டேரெக்டாக கிடைக்கும். ஸோ நான் வந்து ஸ்க்ராச் பண்ணி காட்டுறேன், எனக்கு என்ன கிடையாது சொல்லி பார்க்கலாம். இந்த தடவை பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து ரேங்க் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, மறுபடியும் பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு ஸ்க்ராச் கார்டு ஸ்க்ராச் பண்ணுறேன், இதுலேயும் ரேங்க் தான் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஓகேமா, இந்த ஸ்க்ராச் கார்டில் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ஒரு 20 ரூபா கிடச்சிது. கீழே பார்த்தீங்கன்னா வந்து கண்டினியூர் ஆப்ஷன் இருக்குது, ஜஸ்ட் அப்படியே கிளிக் பண்ணிக்கிறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒன் டைம் தான் வந்து நம்மளை வந்து யூபிஐடி வந்து என்டர் பண்ண சொல்லுவாங்க, அடுத்த டைம்லாம் நம்ம வந்து என்டர் பண்ண சொல்ல மாட்டாங்க. ஸோ இப்போ நேராக போய்ட்டு என் பேடிஎம் வேலெட் வந்து செக் பண்ணி பார்க்கலாம், எனக்கு சென்ட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு லைவாக ஷோ பண்ணுறேன். ஓகேவா? ஓகேமா, என் பேடிஎம் வேலெட்கிட்ட வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து 20 ரூபா சென்ட் பண்ணிட்டாங்க, பக்காவாக ஒரு ப்ராப்ளமும் இல்லை, இன்ஸ்டண்ட்டாகவே சென்ட் பண்ணிட்டாங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க.
டைம் செக் பண்ணி பாருங்கள், டேட்டையும் செக் பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு வந்து மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணி காட்டுறேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். இதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து டேட் அண்ட் டைம் இருக்கும். ஓகேமா, இங்கே 15 தெரிஞ்சிருக்கும். வித்தின் 7 டேஸ்ன்னு சொல்லி போட்டிருக்காங்க, ஆனால் 7 டேஸ்லாம் எல்லாம் உடனே சென்ட் பண்ணுறாங்க, பக்காவாக சென்ட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையில் நான் ஆல்ரெடி சொல்லிட்டு இருப்பேன். ஒன்று பார்த்தீங்கன்னா ரேங்க் இன்க்ரீஸ் ஆகும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து ஸ்க்ராச் கார்டு அடிக்கும். ஸோ ரேங்க் இம்ப்ரூவ் ஆகுது, நமக்கு வந்து நல்ல அட்வான்டேஜ் தான், ஒன்றும் இது கிடையாது. ஸோ ரெண்டுத்தையுமே வந்து பக்காவாக நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். நம்ம கிடைக்கிற ரிவார்டு நம்ம உடனே பார்த்தீங்கன்னா வந்து வித்ரா பண்ணிக்கலாம், உடனே நம்மளோட வேலட்டுக்கும் சென்ட் பண்ணுறாங்க. ஸோ பக்காவான ஒரு வெப்சைட் இது, எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஃப்ரீ தான். ஸோ நான் பர்சனலாக யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இந்த வெப்சைட் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு பக்காவான வெப்சைட், முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நான் சொன்ன அந்த இக்னைட் அவுட் ஆப் வந்து ட்ரிக்கை வந்து மறந்துடாதீங்க, எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பேமெண்ட்லாம் பக்காவாக தராங்க, இன்ஸ்டண்ட்டாக தராங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு லைவ் தான் ஷோ பண்ணியிருப்பேன் எல்லாத்தையுமே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா இந்த வீடியோக்கு தம்ஸ்அப் பண்ணிருக்கோம், மறக்காம கிளிக் பண்ணி ஒரு தம்ஸ்அப் கொடுத்துங்க. ரொம்ப பிடிச்சிச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள், அது மூலமாக அவங்களுக்கு மணி ஏர்ன் பண்ணிப்பாங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஒரு சப்போர்ட்டை கொடுத்தா மட்டும் நம்மளோட ஹார்ட் ஒர்க் பண்ண முடியும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நோ பாய், தேங்க்யூ. இன்னொரு சூப்பரான வீடியோ உங்களுக்கு பார்க்குறேன்.